இது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பதவி அதிகாரம் வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்றைக்கு ஒரு மாநிலத்திற்கு ஒரு முதலமைச்சராக இருப்பார்கள், ஆனால் தமிழகத்திலே கிட்டத்தட்ட 4 முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய மருமகன், அவருடைய மகன், அவருடைய மனைவி, இவர்கள்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதே போல இன்னைக்கு எங்களுடைய அண்ணன் தொழிற்சங்க செயலாளர் நல்லையா அண்ணன் புடிச்சிட்டு இருக்கிற இந்த போர்டை நல்லா ஞாபகம் பண்ணி யூடியூப்ல போய் தேடி பாருங்க. இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மின்சார கட்டணத்தை உயர்த்தாதேன்னு கருப்பு சட்டையை போட்டு இதை உயர்த்தி பிடித்தாரா இல்லையா, ஒரே கேள்வி பதில் சொல்லணும். வெக்கஞ்சட்ட திமுகவை சேர்ந்த இந்த நிர்வாகிகள் யாரோ ஒருத்தர் இருந்தா நெஞ்சில மஞ்சள் இருந்துச்சா, நெஞ்சில கைய வச்சு மின்சார கட்டணத்திற்காக நாங்கள் போராடவில்லை என்று சொல்வதற்கு தாரி இருக்கிறதா, ஒரே கேள்வி. தைரியம் இருக்கா? மின்சார கட்டணத்தை உயர்த்த கூடாது என்று மு க ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இதே கோஷத்தை புடிச்சாரா இல்லையா? இப்ப வெக்கம் இல்லாம கன்சிடர் கரண்ட ஏத்தலாமா? இதை தூக்கி இங்க பின்பக்கம் வச்சுக்கிறதா? டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று இதே போல உயர்த்தி பிடித்தாரா இல்லையா? இப்ப டாஸ்மார்க் மூடிட்டாரா? பஸ் கட்டணத்தை உயர்த்த கூடாது என்று தூக்கி பிடித்தாரா இல்லையா? இப்ப பஸ் கட்டணத்தை உயர்த்த போறாங்க. எல்லா லேடிஸ் மாசம் 1000 ரூபாய் வருது அவங்க எல்லாத்துக்கும், வருது அவங்களுக்கு எல்லாத்துக்கும். நம்ம முதலமைச்சர் அதுல தலையிடுறது உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு என்னங்க வேணும்? டிவியில போஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? பேப்பருக்கு போட்டோ கொடுக்கணும், முன்னாள் கலைஞர் இருக்கும் போது ஒவ்வொரு மண்டலமா பிரிச்சு விட்டாரு. இப்ப என்ன, குடும்பம் மட்டும்தான், கனிமொழி கூட கிடையாது. ஒரு கட்டி அடிச்சாலும் கிச்சன் ஏறியும். இப்ப 3 ரவுண்ட் அடிச்சு பார்க்க ஏற மாட்டேங்குது. செந்தில் பாலாஜி சரக்கியா கவர்மெண்ட் சரக்கு கிடையாது, ஒரிஜினல் சரக்கு கிடையாது. செந்தில் பாலாஜி கரூர்ல ஆளை ஓட்டு தயார் பண்ண சரக்கு குடிச்சா எங்க ஏறும்? பாட்டு மட்டும் அழகா இருக்கு, சரக்கு தப்பு வேற. ஒண்ணு அவன் சொல்றான், ஏ 100 ரூபாய்க்கு நான் கட்டி அடிச்சு விட்டுக்குறேன், 600 ரூபாய் 700 ரூபாய் சம்பளம் வாங்க, 1000 ரூபாய் சம்பளம் வாங்க, 100 ரூபாய் 150 ரூபாய் செலவிச்சு போயிருவேன். இப்ப 500 ரூபாய் கழிச்சாலும் சரக்கு ஏற மாட்டேங்கிறான். நிம்மதியா அந்த ஆட்சியில் நிம்மதியா குடிச்சிட்டு போய் பருப்பு நினைச்சா கூட அதுக்கு வழி இல்லை, அங்கேயும் பிரச்சனை.